வணக்கம் நண்பர்களே, சேஃப்டி ஃபார் எவரி ஒன் சேனலுக்காக வெங்கட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபயர்னா என்ன, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வீடியோவில் ஃபயர் வந்து ஏன் கிளாசிஃபை பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சைட்லேயோ பிளான்லேயோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு வைங்களேன். ஸோ அதை இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, ஃபயர் டீம் வந்து அதை எக்ஸ்டிங்யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஃபயரை, கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கணும், உங்களுக்கு அந்த ஃபயர் என்ன மாதிரி டைப்பான ஃபயர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான எக்ஸ்டிங்யூஸ் ஏஜென்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பன்ட்ரி ஒர்க் ஷாப்பில் தான் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு வைங்களேன். அப்போ அது ஒரு கம்பஸ்டபிள் மெட்டீரியல், அப்படி தானே? அப்போ அதுக்கு ஒரு வாட்டர் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டிங்யூசர் ஏஜென்ட்டாக. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளில், ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கிற இடங்களில் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணக்கூடிய ஃபயர் ஃபைட்டருக்கே ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தானே? ஸோ ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ சில ஆக்சிடேட்டிவ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதில் வந்து எப்படின்னா அதில் ஃபயர் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வாட்டரோட ரியாக்ட் ஆகி எக்ஸஸான ஆக்சிஜன் வெளியிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சிஜன் அதிகமாக வெளியிட ஆரம்பித்தா என்ன ஆகும், ஆக்சிஜன் என்ரிச் அட்மாஸ்பியர் உண்டாகிடும். அது வந்து ஃபயர் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் அதிகமான ஃபயர் ஆகும், அப்படி தானே? எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அதிகமான ஃபயர் ஆகிடும், சும்மா இருந்த ஃபயர் இன்னும் பெரிய ஃபயர் ஆகிட ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாருக்கும் ஆபத்தாக முடிஞ்சிடும், அப்படி தானே? ஸோ இதுக்காண்டி தான் ஃபயரை வந்து கிளாசிஃபை பண்ணுறோம். கிளாசிஃபை பண்ணால் தான் நமக்கு எது எது என்ன என்ன மாதிரி மெட்டீரியலில் என்ன மாதிரி ஃபயர் உண்டாகுது, ஸோ அப்போ அதுக்கு என்ன மாதிரி என்ன எக்ஸ்டிங்யூசரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுற அந்த ஃபயர் ஃபைட்டருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ வரக்கூடிய ஃபயரை இம்மிடியேட்டாக அணைக்கிறது மூலமாக ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணதும், இப்போ பீப்புளை சேவ் பண்ணுறதும் இது மூலமாக ஈஸியாக முடியும். ஸோ இதுதான் காரணம் ஃபயரை கிளாசிஃபை பண்ணுறது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியே ஸ்டாண்டர்ட் இருக்கும், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். நான் அது டேபிளில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இன்டர்நெட்டில் எல்லாம் இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது, போய் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக என்னென்னா, கிளாஸ் ஏ ஃபயர் அப்படின்னா இது வந்து கம்பஸ்டபிள் மெட்டீரியலில் ஆகக்கூடிய ஃபயர். கம்பஸ்டபிள் மெட்டீரியல்னால் இந்த வுட்டு, பேப்பரு, ரப்பரு, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டங்களில் ஆகக்கூடிய ஃபயர். ஸோ இதை எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்டிங்யூசர்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ரெண்டாவது கிளாஸ் பி அப்படின்னா ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ், ஃபயர் ஆன் ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸில் ஆகக்கூடியது. ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ்னால் பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், தின்னர் இல்லை சம் பெயிண்ட் மெட்டீரியல், இந்த மாதிரி ஆல்கஹால், இந்த மாதிரி ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபோம் யூஸ் பண்ணலாம். இன்னும் கிளாஸ் சி ஃபயர் அப்படின்னா அது ஃப்ளேமபிள் கேஸஸில் உண்டாகக்கூடிய ஃபயர். ஃப்ளேமபிள் கேஸஸ்னால் மீத்தேனாக இருக்கலாம், ஈத்தேன், எத்திலின், இந்த மாதிரி ஃப்ளேமபிள் கேஸஸ், எல்பிஜி. பின்ன கிளாஸ் டி ஃபயர் அப்படின்னா என்னென்னா, இது வந்து மெட்டல் ஆகக்கூடிய ஃபயர், சில சாலிட் மெட்டல்ஸில், சம் அல்காலி மெட்டல் சொல்லலாம், சோடியம் சொல்லலாம், மெக்னீசியம், இந்த மாதிரியான மெட்டீரியலில் உண்டாகக்கூடிய ஃபயர். ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இதுதான் இதுக்கு எக்ஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது அதோட ரியாக்ட் பண்ணிவிட்டு இதனால் நிறைய ஆக்சிஜனை வெளியிடுறது, இல்லைனா வேறு ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிறது, அந்த மாதிரியான இது உண்டாகும் இந்த மாதிரி மெட்டீரியலோட. ஸோ அதனால் இதுக்குன்னு ட்ரை கெமிக்கல் பவுடர் இல்லைன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா அதை தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் இது கண்ட்ரோல் பண்ண முடியும். சில ஸ்டாண்டர்டில் ஃபயர் ஆன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, சில கண்ட்ரில கிளாசிஃபைடாக அதை கிளாசிஃபைடாகவே பண்ணலை. சப்போஸ் ஏதாவது கெமிக்கல்ஸில் ஃபயர் ஆகுதுன்னு வைங்களேன், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸில், அப்போ வந்து நம்ம அது எம்எஸ்டிஎஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். அதில் தான் வந்து இது என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஃபயரிங் யூஸர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர்ன்றது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர்ன்றது எதுக்கு தேவை அப்படின்றதுக்கு காரணம் இதுதான்.
ஃபயர் ப்ரொடக்ஷனுக்காக தான், சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், டவுட்டாக தான் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.